பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையிலிருந்து வந்திருக்கும் பத்திரிகை மற்ற ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனத்தின் இரண்டாவது தயாரிப்பான புலிவாள் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் காலையில் தான் பண்ணோம். ரொம்ப சிறப்பான ஒரு விழா கண்டக்ட் பண்ணோம். அதை முடிச்சு தான் இங்கே வந்திருக்கோம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்காக. நான் ஒரு ஏற்கனவே ஒரு தடவை ஒரு மேடையில் சொன்னது, பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. ஆக்சுவலாக வந்து மேஜிக் ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், இல்லை ராதிகா மேடம் ஆகட்டும், ரேடான் மீடியா ஆகட்டும், இன்ன பல திரைப்பட நிறுவனங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு படமோ வருஷத்துக்கு ஒரு படமோ தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பத்திரிகையாளர்கள் நீங்கள் வார வாரம் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. நாங்கள் எடுக்கிற படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், நீங்கள் எடுக்கிற படம் பெட்டி கடைகளில் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களோட எழுத்துக்களில் தான் மக்களை வந்து திரையரங்குகளுக்கு வர வைக்கும் மிகப்பெரிய சாதனம். உங்களோட ஊடகங்களும் நீங்கள் போடுற ட்ரெய்லரும் கிளிப்பிங்ஸும் தான் இந்த படத்தை பற்றின ஒரு ஐடியாவை மக்களுக்கு கொண்டு வரும். இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுங்க. புலிவாள் அப்படிங்கிறது வந்து உங்கள் டைட்டிலை பார்த்தாலே தெரியும், அது ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு தொடக்கூடாத ஒரு பிரச்சனையை தொட்டுட்டான். அது தொட்டதுனால அவன் என்ன ஆனான், எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தான், அதுலேருந்து எப்படி மீண்டான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு வரி கதை. என்னென்னா, இந்த படத்தில் நகைச்சுவைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். தம்பிராமையா சாரும் சூரி சாரும் ரொம்ப அற்புதமாக வெளுத்து வாங்கியிருக்காங்க காமெடி. பேசிக்கலாம், எனக்கே கொஞ்சம் காமெடி வரும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க காமெடி, பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. அப்புறம் படத்தில் வந்து பிரசன்னா அண்ட் விமல் மிகச்சிறப்பான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக விமல் சொல்லணும்னா, இது வரைக்கும் அவர் வந்து பசங்கள் ஆரம்பித்து களவாணி அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு ஃபிலிம்களில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஒரு த்ரில் ரூட்டில் ட்ராவல் ஆகியிருக்காரு விமல் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து டயலாக் கம்மி விமலுக்கு, ஃபுல்லாக எக்ஸ்பிரஷன்ஸ் லுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் திரையில் பார்க்காத ஒரு விமல் இந்த படத்தில் பார்ப்பீங்க. முதல்ல வந்து கோஆப்ரேஷன், ஏன்னா அதை பற்றி சொல்லணும். நான் விமல் பிரசன்னா இன்னும் பல ஆர்டிஸ்ட்டுகள், அனன்யாவாகட்டும், ஓவியா, இனியா, சொர்ணமலியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியன் சைடில் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார், சினிமாட்டோகிராஃபர் போஜன் கே தினேஷ், எடிட்டர் கிஷோர் வைரமுத்து சார், லிரிக் ரைட்டர் கார்க்கி, அப்புறம் எல்லா டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த், எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு தேவைப்படுற எல்லா நல்ல விஷயங்களையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. காரணம், இந்த நிறுவனம் மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன், வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருப்பேன். ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களையும் இல்லைன்னு சொல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. மேடம் வந்து சரத் சார் ஆகட்டும், ராதியா மேடம் ஆகட்டும், லிஸ்டின் சார், எல்லாருமே வந்து மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இந்த படம் வந்து மிக பிரமாண்டமான படமாக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த மாதம் லாஸ்ட்டில் ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க ஓகே பண்ணி கொடுக்குற விஷயங்களை வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி ஸ்பாட்டில் கொடுக்குறது வந்து சக்திவேல் சார், பிரபாகர், மாரியப்பன், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றிக்குரியவர்கள். நான் ஏதாவது ஸ்பாட்டில் வந்து ஏதாவது சத்தம் போட்டிருந்தாலோ ஏதாவது பேசியிருந்தாலோ எல்லாத்தையுமே வந்து என்னை மன்னித்து இந்த படத்துக்கு தேவைப்படுற நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் பண்ணி கொடுத்தது சக்திவேல் சார் தலைமையில் தான், பிரபாகர் சார் தலைமையில் தான் நடந்துச்சு ஸ்பாட்டில். அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பாடல்கள் வந்து 5 பாட்டு படத்தில், 5 பாட்டில் 4 பாட்டு வைரமுத்து சார் எழுதியிருக்காங்க, 1 பாட்டு வந்து கார்க்கி எழுதியிருக்கிறாரு. ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் வந்திருக்கு. இப்போ 2 பாட்டு நீங்கள் பார்த்தீங்க, முன்னோட்ட காட்சி பார்த்தீங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் நல்லா எழுதுங்க. உண்மையிலே நீங்கள் புலிவாள் அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்களோ, படத்தை பார்க்குறீங்களோ, அந்த நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும், இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி வந்திருக்குது. முதல்ல வந்து லிஸ்டின் அவருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே. ஏன்னா அவர் வந்து கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து மலையாளத்தில் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர். அவரோட உஸ்தாத் ஹோட்டலுங்கிற படம் வந்து போன வருஷத்தோட எல்லா மலையாள விருதுகளையும் வாங்கியிருக்கு, தேசிய விருதுலேருந்து ஆரம்பித்து அத்தனை விருதுகளையும் வாங்கியிருக்கு. அந்தளவுக்கு வந்து பெக்குலியரான கதைகளை தேர்ந்தெடுத்து படங்களாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் கேரளாவில். இப்போ ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி ஆக போகுது, இன்னொரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு கேரளாவில். லா பாயிண்ட்னு ஒரு படம் முடிஞ்சிருச்சு. ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு ஒரு வித்தியாசமான அந்த கதையோட அந்த 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 லைனை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. மஞ்சு வாரியார் மெயின் ரோலாக பண்ணுறாங்க, அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழில் வந்து அடுத்து விக்ரம் பிரபு ஹீரோவை வச்சு அடுத்த படம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தனுஷ் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ப்ரொடியூசர். இந்த வயசில், இந்த சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குமாங்கிற எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நிதானம், ரொம்ப யோசிக்கிறது, கதைக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கிறது, அதை ஒரு சீனை போட்டு புளிஞ்சு எடுக்கிறது, கசக்கிறது, கசை இதுக்கு மேலே கசக்க முடியாது, கசக்கா கிழிஞ்சும் அப்படிங்கிற லெவலில் அந்த சீனை ஓகே பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு தெளிவான ப்ரொடியூசர்.
அவர் வந்து இந்த வயசுல வந்து அப்படி இருக்க மாட்டாங்க யாரும். அந்த மெச்சூரிட்டி வந்து இன்னைக்கு இப்போ இருக்கு. நான் காரணம் வந்து சரத் சாரோட அவர் சேர்ந்திருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க. சரத் சார் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அத்தியாயம். அவர் இப்போ நடிகராகட்டும் தயாரிப்பாளராகட்டும் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராகட்டும் ரொம்ப சிறப்பான ஒரு நான் ரொம்ப வியக்கிற ஒரு 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 சரத் சார் கூட இருக்காரு. ராதிகா மேடமோட அவங்களோட கடின உழைப்பு நாலேஜ் அறிவு இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்த்துருக்குறாங்க ரேடான் மீடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை. ஸோ இந்த நிறுவனத்தில் எனக்கு ரெண்டாவது படம் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் நீங்கள் எழுதுங்க, உங்கள் பேனா இந்த படத்தை பற்றி எழுதுவதற்காக ஒரு முறை குனியும் போதும் இந்த படத்தின் வெற்றி நிமிரும் அப்படின்னு நான் நம்புறேன், ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற படமாக எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கிற ஒரு படமாக இருக்கும். என்னை வாழ்த்துங்கள். இந்த படத்தை பற்றி நல்லபடியாக எழுதுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். நன்றி.